हेलो व्यूअर्स, वेलकम टू दारनी कृष्णन्स ईजी डायट। उंग सपोर्ट नाल नांगा वंदु ओरु वर्षम मुड़िच्चिटोम, रोम्ब थैंक्स। बट इदे इन्नु नांगा कंटिन्यू पन्नणुना उंग सपोर्ट एंगलुक्कु रोम्ब तेवे। नींगा कमेंट सेक्शनल पुदु टॉपिक्स उंगलुक्कु एदु वेणुमो अंद मारी नींगा एझुदुनींगना एंगलुक्कु रोम्ब हेल्पफुल्ला इरुक्कुम। இன்னித்து டாபிக் பார்த்தீங்கன்னா, பெருமனாக இருக்கிற குழந்தைங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வயசு 8லேருந்து 12க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தால் என்ன வேணால் சாப்பிடலாம், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இது இந்த காலத்துக்கு சரி வராது. ஏன்னா அது வந்து முன்ன காலத்தில் பசங்க நிறைய ஓடிவாங்க, விளையாடுவாங்க, அதனால அது ஓகேயாக இருந்தது. இந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, எல்லாமே வந்து ஸ்க்ரீன் டைமில் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அவங்களுக்கு எக்ஸசைஸுங்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ எது வேணால் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தப்பான கருத்து. அடுத்தது தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைக்கு அவங்க பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு சிலதை செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு டம்ளர் பாலை குறுக்கி ஒரு டம்ளராக ஆக்கி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இது தேவையே இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு பால் கொடுத்தா கூட அதில் என்ன பவுடரை அவங்க போட்டுக்கிறாங்க அதுலேயே சர்க்கரை இருக்குது, அதை தவிர 2-3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப கேலரி ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சத்து மாவு. சத்து மாவுங்கிறது நல்லது, இது குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இது வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பாரம்பரிய விதத்தில் நம்ம பண்ண சத்து மாவு வந்து 4-6 விதம் பருப்பு வகைகள், அப்புறம் 4-6 விதம் வந்து இந்த தானியங்கள், அதாவது கம்பு, சாமை, வரகு, கோதுமை, அந்த மாதிரி. இது ரெண்டையும் வறுத்து தனித்தனியாக ஒன்றொன்னையும் வறுத்து அப்புறம் அதை வந்து அரைச்சி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாவில் நம்ம ஒரு குழந்தைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த மாவு எடுத்து அதை காய்ச்சி ஒன்று பால் போட்டு கொடுக்கலாம், இல்லை தயிர் போட்டு மோர் போட்டு கொடுக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் அவங்க சௌரிய பிரகாரம் டேஸ்ட் பிரகாரம் இதை மாற்றிக்கிறாங்க. இதுவும் ப்ராப்ளம், நல்லது, ஆனால் அதுவும் அளவோடு தான் கொடுக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு பிரெயின் குரோத்துக்கு நெய் நல்லது, அதுக்குன்னு 4-5 டீஸ்பூன் ஒரே உணவில் கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 2-3 டீஸ்பூன் போட்டு கொடுக்கலாம், அதான் காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு, அந்த மாதிரி. இப்போ வந்து 2 பேரண்ட்ஸும் வேலை பண்ணுறாங்க, இது ஒரு நிர்பந்தமாக ஆயிடுச்சு. பட் இதோட பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களோட உக்காந்து சாப்பிடக்கூடிய டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவங்க வந்து பசங்க வந்து ஈஸியாக அவங்க சாப்பிட்டுட்டு போகணுன்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சமைக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு சமைச்சாங்கன்னா இது பேலன்ஸ் டயட்டாக இருக்காது. இப்போ பெரியவங்களை கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு சொல்வாங்க. ஸோ குழந்தைங்களை நம்ம வந்து ரோல் மாடல்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதே பச்சைக்காய், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கேரட்ஸு, அப்புறம் கீரை வகைகள், இதெல்லாம் நம்மளும் சாப்பிட்ணும், நிறைய குவான்டிட்டி சாப்பிட்ணும். அதை பார்த்து பசங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பட் ரொம்ப சின்ன பசங்க, இப்போ வந்து 8 வயசுலேருந்து 12 வயசு நம்ம பேசிகிட்ருக்கோம், இந்த டைமில் அவங்க கூட யாராவது ஒரு பெரியவங்க உட்காந்து அவங்கள வந்து சாப்பிட சொல்லி, அண்ட் எந்த உணவு வந்து நம்ம ஃபேமிலியில் செய்கிறோமோ அதை தான் அவங்க சாப்பிட்ணும், அப்போ தான் பேலன்ஸ் நியூட்ரிஷன் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பசங்க வந்து இந்த போடுற உணவை சரியாக சாப்பிடாத, வந்து சீக்கிரம் பசிக்குதுன்னு என்ன வேணால் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் பண்ணுற உணவு பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட், இல்லைன்னா ஹை கேலரி ஹை ஃபேட் ஃபுட்ஸ். இதுவும் இன்னொரு காரணம் பசங்க வந்து ஜாஸ்தி வெயிட் போடுறதுக்கு. அதனால் நம்ம 5 ஃபுட் குரூப்பும் குழந்தைகளுக்கு டெய்லி கொடுக்கணும். எந்தெந்த அளவு அவங்களுக்கு தேவையோ, வயசு, ஹைட்டு, அது பிரகாரம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு
ஒரு கப்பு 1.5 கப்பாவது காய் கொடுக்கணும், பழம் 1 கப் கொடுக்கணும், புரத சத்து உள்ள உணவு டெஃபினட்டாக கொடுக்கணும். இது பருப்பு வகைகளாக கொடுக்கலாம். பருப்பு வந்து அந்த அளவு அவங்க விரும்பி சாப்பிட்லன்னா சுண்டல் மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் சுண்டலை தவிர சுண்டல்லையே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு இது வந்து சுண்டல் சாட் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு அந்த வந்து இந்த பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிறோம், அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அசைவ முறை சாப்பிட்றவங்க முட்டை சிக்கன் ஃபிஷ்ஷு, ஆனால் இதெல்லாம் குழம்பு ஃபார்மில் கொடுக்கணும். அதுலேயும் நிறையா எண்ணெய் காரம் போடாத கொடுத்தாதான் குவான்டிட்டிஸ் அவங்க சாப்பிட முடியும். இப்போ தோசை கூட அப்பப்போ வந்த அடை தோசை இல்லை பாசிப்பருப்பு தோசை இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த தேவையான புரோட்டீன் அவங்களுக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் மாடலாக இருந்து குழந்தைங்களுக்கு பாரம்பரிய உணவு எதெது நல்லதோ அதை கொடுத்துட்டே வந்தோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா பாலே கொடுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. இதுக்கு பதில் பிளான்ட் பேஸ்ட் பால், அதாவது பாதாம்லேருந்து பால், வேறு ஏதாவது இந்த மாதிரி சீட்ஸ்லேருந்து பால் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னா இவங்க வளர்கிற வயசு இது, டெஃபினட்டாக பருவம் வந்து சீக்கிரம் வரப்போகுது அவங்களுக்கு. அந்த டைமில் அவங்களுக்கு கால்சியம் ஃபாஸ்பரஸ் புரத சத்து எல்லாமே ஜாஸ்தி வேணும். நம்ம வந்து பாலில் ரெகுலராக நம்ம பசும் பால்லேருந்து நம்ம சாப்பிட்ற அந்த பாலில் இருக்கிற கால்சியம் ஃபாஸ்பரஸ் ரொம்ப நம்ம உடம்புல சேர்றாப்பில் பயோ அவைலபிலிட்டி நல்லாயிருக்கு. அதில் இருக்கிற புரத சத்து கூட நம்ம உடம்புல சேரும்னு ரொம்ப நல்லா. ஆனால் இதே நம்ம வந்து பிளான்ட் பேஸ்டாக பாலில் எடுத்தோன்னா அந்த அளவு நம்மளுக்கு கால்சியமோ ஃபாஸ்பரஸோ இல்லை புரத சத்து கிடைக்காது. இல்லைன்னா இது ரொம்ப நிறையா வேற எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை 10 வயசு எங்கள் கிளினிக்குள்ளே வருது, 80 கிலோ 82 கிலோ இருக்காங்க. அவங்கள இந்த பேரண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து திட்டுறாங்க, ஏன்னா நீங்கள் குண்டாயிட்டீங்க அப்படின்ட்டு. இதை நம்ம வந்து சின்ன வயசுலேயே கரெக்டாக உணவு கொடுத்தா கரெக்ட் பண்ண முடியும். இப்போ எங்கள் டயட்டிஷியன்ஸ்க்கு என்ன பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வந்து 10 வயசு குழந்தை ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷத்தில் பருவம் வரப்போகிறது. இந்த டைமில் நாங்கள் ஒரேடியாக கேலரியை குறைச்சி பெரியவங்களுக்கு நம்ம எப்படி உணவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக காய் பழம் கொடுத்து புரோட்டீனை வந்து சிறிய அளவு கொடுத்து பண்ண முடியாது. இவங்களுக்கு வளர்கிற வயசு வரத்தினால புரத சத்து கொடுத்தானோ தேவையான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கொடுத்தானோ அப்போ தான் அவங்களுக்கு மைக்ரோநியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதனால் முதல்லையே அவங்க வெயிட் போடாத இவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் கொடுத்துட்டு எண்ணெயை குறைச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் வராத தவிர்க்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற ஏஜ் குரூப் வந்து 8 வயசுலேருந்து 12 வயசு. இது ஜஸ்ட் பிஃபோர் பியூபர்ட்டி, அதாவது இந்த பருவம் வயசு வரத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி. ஸோ இந்த டைமில் பசங்களுக்கு வந்து பல விதமான சேஞ்சஸ் வரும், ஏன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. இதனால் அவங்க சிலதுக்கு கோச்சுப்பாங்க, சிலதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஓ ரொம்ப கோவமாக இருக்காங்களா, சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இருந்தாங்க நீங்கள் வந்து 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் நாங்கள் வச்சுருக்கோம் உனக்கு வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உணவையும் இமோஷன்ஸையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஒரு பர்டிகுலர் உணவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா அதையே திருப்பி திருப்பி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சிக்கன் இல்லை பன்னீர், ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் அதை அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ப்ரோட்டீன் ஃபுட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பருப்பு இருக்குது, சுண்டல் இருக்குது, சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, முட்டை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ மெயினாக 3 உணவு சாப்பிடணும், காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு. இதை தவிர ஒரு ஸ்நாக் போகும். இப்போ அந்த காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு அவங்க சரியாக எடுக்காட்டால்
எப்போ பாரு எவ்ரி அவர் ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, இது நல்லது கிடையாது. 5 ஃபுட் குரூப்பும் டெய்லி எடுக்கணும். இது வந்து தானியங்கள், அதாவது அரிசி, கோதுமை, கம்பு அந்த மாதிரி. அப்புறம் வந்து பருப்பு இருக்கிற ஐட்டங்கள், அப்புறம் காய்கறிகள், பழங்கள், பால் ஐட்டம், பால், தயிர் அந்த மாதிரி. ஸோ இது 5 டெய்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பசங்க ஃப்ரூட் ஜூஸுங்கிறாங்க, இது நல்லது கிடையாது. கடித்து சாப்பிட்டா தான் ஃபுல் நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் அண்ட் பல்லுக்கும் ரொம்ப நல்லது. இல்லை அடுத்தது உடனே ஃப்ரூட் அண்ட் க்ரீம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆர்டர் பண்ணால் யூஸ்வலாக வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் தான் வரும். ஸோ பெஸ்ட்டு சாப்பிட்றது அந்த சீசனில் எந்த ஃப்ரூட் இருக்கோ கட் பண்ணி உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. பட் சில பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸோட கொஞ்சமாக நம்ம தேன் போடலாம், இல்லை கொஞ்சமாக கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு தர்பூஸில் பப்பாளி, நொங்கு, இல்லை ஆப்பிள் அந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது காயை பற்றி அவங்களுக்கு அந்த அளவு இஷ்டம் இல்லைன்னா அவங்களே ஒரு சாலட் டிசைன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அந்த வயசு வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து வெள்ளரிக்காய், தக்காளி இது போட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே டிசைன் பண்ணுங்கள். அப்படின்னா அதில் வேக வச்ச சன்னா போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக பாதாம் வால்நட் போடலாம், இல்லை காஞ்ச திராட்சை, இல்லை திராட்சை சீசன்னா பச்சை திராட்சை இது போடலாம், மேலே கொஞ்சம் ஆரிகானோ இல்லை கொத்தமல்லி இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதே பெரியவங்களும் கூட சாப்பிட்டு அண்ட் அந்த டைமில் டிவி பார்த்து சாப்பிட்றோம், இல்லை மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துன்னு சாப்பிட்றோம், இதெல்லாம் தப்பான கருத்து. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸோடு சாப்பிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது, வயிறு ரொம்பிடுச்சுன்னா அதை நம்ம வந்து அதை கவனிக்கிறதே இல்லை. அடுத்து வந்து இந்த பசங்களுக்கு இந்த வயசில் கொஞ்சம் பிம்பிள்ஸ், ஆக்னி, பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்க்க ரொம்ப சாக்லேட் ஐட்டம்ஸ், ரொம்ப இந்த மாதிரி ஹை ஃபேட் அண்ட் சாக்லேட் ஐட்டம்ஸை குறைச்சா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம குறைக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களே வந்து இப்போது குக் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா ஈஸியாக நாங்கள் குக் பண்ண முடியறது நூடுல்ஸ் இல்லை பாஸ்தா இதையே நாங்கள் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இந்த உணவில் அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு வெறும் மாவு சத்து, கொழுப்பு சத்து இது மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் இது வந்து ரெடிமேட் அண்ட் இன்ஸ்டன்ட் மாதிரி சீக்கிரம் வந்து குக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணினோன்னா அதில் எக்கச்சக்கமாக பவுடர் போட்டு அந்த டேஸ்டெல்லாம் அவங்க பழகிட்டாங்கன்னா இது நல்லது கிடையாது. இப்போ பசங்க வந்து அவங்க இருக்க வேண்டிய ஹைட்டுக்கு வெயிட் எந்த அளவு இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்காங்க, இல்லை ஒரு 5 மேலே இல்லை ஒரு 5 கீழே இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்க இருக்க வேண்டிய வெயிட்டை விட 10 அதுக்கு மேலேயும் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டயட்டிஷியன் ஹெல்ப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க இது மாதிரியே வெயிட் போட்டுட்டு போனாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப வந்து இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பேரண்ட்ஸ் கூட டிப்ரெஷனில் போயிடலாம். பசங்களுக்கும் இது வந்து ரொம்ப எம்பாரஸிங்காக போய் அவங்க வந்து ஒரு ஷெல்லில் போயிடுவாங்க, அதாவது பேச மாட்டாங்க, ரொம்ப இதாகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்ட் டைமில் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்து அது டீஸ்ட்ரெஸ் பண்ணவோ இல்லை டயட்டுக்கோ நம்ம ஹெல்ப் எடுத்து பண்ணினோன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை குறைக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணலாம். இப்போ வந்து டெசர்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ பேன் கேக்னு ஒன்று கிடைக்குது, அப்புறம் கேக்ஸ்லே பல விதம் கிடைக்குது. இது எல்லாத்துலேயும் போடுற கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்தா அப்படின்னு கேள்வி குறி. அதை தவிர எக்கச்சக்க சுகர், அந்த சாக்லேட் சாஸ் போட போட சுகர். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஒரே ஒரு ஸ்கூப் சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து டபுள் ஸ்கூப், ட்ரிப்பிள் ஸ்கூப், அது மேலே எக்கச்சக்கமாக இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம்
அது வந்து சாக்லேட் சாஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரி சாஸாக இருக்கலாம், இல்லை நிறையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்லேட்ஸ், இல்லை சாக்லேட்டையே சின்னதாக கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டு சாப்பிட்றாங்க. அதுவும் 3 ஸ்கூப் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, யாருக்குமே ஜாஸ்தி, பருவ குழந்தைக்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா வயசுலையுமே, இந்த வயசில் ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 hour இல்லை 40 minutes ஓடி விளையாடணும் பசங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா பேரண்ட்ஸ் வந்து பேசினா தான் தெரியும். இப்போ சில பசங்க வந்து நெட்டை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஒல்லியாக இருக்கணும், எங்கள் காலர் போன் தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து கரெக்ட் வெயிட்டு கரெக்ட் ஹைட் அப்படின்ட்டு சாப்பாடை சாப்பிடாத எடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. இதை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மேல் நியூட்ரிஷனில் போய் அவங்க போனு எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு சாப்பிட்றது. இப்போ ஒரு இட்லின்னு எடுத்தால் 8-10 அந்த மாதிரி சாப்பிட்றது, அதுவும் தப்பு. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஒருத்தர் தான் கவனித்து அந்த குழந்தைய கரெக்டாக சாப்பிட அந்த வழிக்கு கொண்டு வர முடியும். பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கூட இருந்து அவங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தான் வேணும், வேறு எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் உங்கள் பசங்களோட சேர்ந்து இருந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.